சமந்தா அவர்கள் இனிமே அப்படி இப்படின்னு நடிச்சாலும் கேட்க ஆள் இல்லைன்னு திடீர் முடிவு எடுத்திருக்கிறாங்களாம். அது என்னன்றத பார்க்கலாம். நடிகை சமந்தா சமீபத்தில் தன்னுடைய காதல் கணவர் நாக சைதன்யாவை விவாகரத்து செய்து இதில் இருந்தே அடுத்தடுத்து படங்களை நடிப்பதில் ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பாலிவுட், ஹாலிவுட், டோலிவுட்னு அனைத்து பக்கமும் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு சமந்தா விவாகரத்து பற்றிய செய்தி தற்போது தான் ஓரளவு குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் சமந்தா எடுத்திருக்கும் திடீர் முடிவு மீண்டும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அதே மாதிரியாக அப்படின்ற சந்தேகத்தை ஹாலிவுட் வட்டாரங்கள் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னப்பா முடிவு பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. திருமணத்திற்கு முன்பு வரை தன் இஷ்டப்படி படங்கள் நடிகர்களுடன் ரொமான்ஸ் காட்சி, கிளாமர் காட்சி ஆகியவற்றை நடித்து வந்த சமந்தாவுக்கு திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தினர் மூலம் நிறைய நெருக்கடிகள் வந்ததாக தெரியுது. இதனால் முடிந்தவரை சோலோ ஹீரோயின் படங்கள் நடித்து வந்தாங்க. ஆனால் அந்த படங்கள் அவங்களுக்கு கை கொடுத்ததா அப்படின்றதுல சந்தேகம்தான். அப்படி ஒரேடியாக கணவரின் குடும்பத்தாரின் கையில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருந்த சமந்தா முதல் முறையாக தனியே ஒரு முடிவு எடுத்து ஃபேமிலி மேன் வெப்சீரிஸ் ஒன்றில் அநியாயத்திற்கு மோசமான காட்சிகளில் நடித்தாங்க. இதுவே அவர்களது விவாகரத்திற்கு முதல் படி அப்படின்றாங்க சினிமா வட்டாரம். சமந்தா திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் தற்போது தன்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்பதை உணர்ந்த சமந்தா அடுத்தடுத்த பாலிவுட் படங்களை ஒப்பந்தமாகி வராங்க. பாலிவுட் படங்கள் என்றால் சொல்லவா வேண்டும், படுக்கையறை காட்சியில் முதல் முத்த காட்சிகள் வரை அனைத்துமே இடம்பெற்றிருக்கும். அனைத்திலுமே முழு ஈடுபாட்டுடன் நடித்துக் கொடுப்பதாக சமந்தா இயக்குநர்களுக்கு சத்தியம் செய்து பட வாய்ப்புகளை அள்ளி குவித்து கொண்டிருக்கிறாங்களாம். நல்லபடியாக இருந்து அவங்களுடைய லட்சிய பாதையில் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா மென்மேலும் வளரணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்மளுடைய தொழில் அப்படின்றது வேறு, நம்மளுடைய குடும்பம் அப்படின்றது வேறு. யாராக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டாலே எல்லோருடைய வாழ்க்கையுமே நல்லபடியாக அமையும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.